அடிமைகள் கிடையாது, நாங்கள் வாழாது. இந்த சென்னையை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. ஒரு மேயர் வரமா இருக்கிறாங்க, நீ டிஎம் கீழ இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா? ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கு, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க? ஏன் அம்சாங்க அந்த சாவு உங்களால் வந்து பார்க்க அப்படி என்ன பயம் உங்களுக்கு? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? அப்ப பேசலைன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்ற நான் சொல்லுவேன். நீங்க எங்களை என்னனால பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏ வகை ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது, நாங்கள் வாழாது. ஒரு மேயர் உரமா இருக்கிறாங்க இங்க. நீ டிஎம் கீழ இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா? ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ், கயல்விழி செல்வராஜ், நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன், ஓகே. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க? ஏன் ஆம்சாங்க அந்த சாவு உங்களால வந்து பார்க்கணும் அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணு தெரியல முடியாதா? நான் கேட்கிறேன், நான் எப்ப இந்த பயத்திலிருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. புரட்சியர் அம்பேத்கர் சொல்ற இந்த தனித்தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு. சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க? தலித்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்படி நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க? எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க? நீங்க வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது? எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. தலித் மக்கள் எவ்வளவு இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை, டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை. சோ நம்முடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி ரிசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாள் ஆகுது, ஒரு செகண்ட் ஆகுது. நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில், எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்க எம்எல்ஏ ஆகணும், நீங்க எம்பி ஆயிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா? பேசிருக்க மாட்டீங்களா? ஏன் பேசல நீங்க? எப்ப பேச போறீங்க? எப்ப பேச போறீங்க? அப்ப பேசலைன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்ற நான் சொல்றேன். இது ரொம்ப நியாயமான கோரிக்கை, ரொம்ப ஆதங்கமான கோரிக்கை. நான் ஏன் வந்து இங்கே பேசிட்டு இருக்கணும்? ஸோ நாங்கள் அடிமைகள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது, எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிள்ளைகள். நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம், பயம் இல்லாமல் வாதாடுவோம், பயம் இல்லாமல் சேருவோம், பயம் இல்லாமல் இருப்போம். எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகரமாட்டோம். ஆனால் சட்டத்தின் வழிபடி, ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை. பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன் மெட்ராஸே கட்டி ஆண்டார். உண்மையிலே ரொம்ப உண்மையிலே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு. ஆம்சங்க மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் நடந்துடாது. இப்ப வந்து சொன்னாங்கல்ல, பயங்கரமான அண்ணெல்லாம் சும்மா அப்படி சும்மா வெள்ளைங்க அப்படி இருக்கிறாரு. செம பவர்ஃபுல்லான பர்சனு, யாரையும் ஒன்பது நோக்கி எல்லாம் நகரத்துல. நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோபத்துல கூட போவேன். போறப்ப நான் வந்து, சார் உங்க வேலை என்ன, போய் டைரக்ட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க, இதுதான் சொல்லி சொல்லி அமைச்சிட்டே இருப்பாரு வன்முறை நோக்கி நகரத்துல. ஸோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு. இங்க அவர் இல்லைன்னு உடனே நீங்கெல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது.